பவர் ஃபுல்லா ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இத கண்டினியூ பண்ணலாம் அது மட்டும் இல்லாம உன்னோட மென்டல் சோல் பவர் அதிகரிக்க ஹெவன் பேஸ் மிஸ்டேத்துல இருக்க ஈவில் பிளட் கிறிஸ்டல் தேவை அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்திருப்பா ஆனா நம்ம ஹீரோ இப்ப போய் அந்த கிறிஸ்டல் எங்க போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அந்த புத்த டெக்னிக்க கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பான் அதனால அவனோட மென்டல் சோல் பவர் வீக் ஆகி அவ கேதர் பண்ண குய் பவர்ஸ் எல்லாத்தையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருந்திருக்கும் அவனும் சாகர நிலைமைக்கு போயிருந்திருப்பான் அப்ப பீனிக்ஸோட பிளட் தான் அவனுக்கு வந்து உதவி பண்ணி இருந்திருக்கும் சோ அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோட என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த எபிசோட

நீ இப்படியே விட முயற்சியோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ லைட்டா சியாங் போட ஷோல்டர்ல தட்ட அப்ப நம்ம சியாங் பூ ஹீரோ தட்ட இடத்துல கையை வச்சுக்கிட்டு அவன் பயங்கரமா கத்துறான் ஏ சியாங் பூ உனக்கு என்னாச்சு ஒண்ணு இல்ல முதல்ல நீ கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையெடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தட்டின இடத்துல இருந்து அப்படியே பிளட்டா வந்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் சம கடுப்பாகி உன்னை எவ்வளவு இப்படி பண்ணா அப்படின்னு கேக்குறான் அடுத்த சீல நம்ம சியாங் பூ அவன் அடிச்சவனோட இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான் நம்ம சியாங் பூ கிட்ட பிரச்சனை பண்ணவனுங்களா உள்ள உட்காந்து நம்ம சியாங் பூவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதை மலமாடிக்கிட்ட நம்ம பிள்ளை வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது ஆனா இன்னும் அவனை காணும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் போன முறை மாதிரி இந்த வாட்டி அவனுக்கு நல்ல கொடுத்தாதான் அவன் சரிப்பட்டு வருவான் என்னதான் அவன் பார்க்க மலை மாதிரி பெருசா இருந்தாலும் அவன் ரொம்ப வீக்கான ஒரு பொடி பயிடா அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கெட்டது நம்ம ஹீரோ சம கடுப்பாயிரான் உடனே நம்ம ஹீரோவும் அவனுக்கு இருக்க இடத்தோட கதவை அப்படியே பட்டினு தோறது உள்ள வரான் உடனே உள்ள இருந்த ஒருத்தர் சொல்றான் யார் நீ பொடி பயில உனக்கு இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளவு தைரியம் அப்ப நம்ம ஹீரோ கேக்குறான் அப்படின்னா சியாங் பூவை காயப்படுத்துனது நீங்க தானே ஆமா நாங்க தான் அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அதை கெட்ட நம்ம ஹீரோ டக்குன்னு பறந்து வந்து அங்க இருக்கிறவனுக்கு மூஞ்சிலேயே வந்து ஏத்துறான் உடனே அங்க இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஆனா நம்ம ஹீரோ எல்லாரையும் அசால்ட்டா சும்மா அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப சடனா ஒருத்தன் வந்து கத்தி வச்சு வெட்ட தல இவனுக்கு கத்தி வச்சு வெட்டியும் ஒன்னும் ஆகல அப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு எத்தை விட இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த இந்த கூட்டத்தோட கெட்டும் நீ நீ பக்கத்துல வராத என் அப்பா யாரு தெரியுமா அவர் தான் பிளாக் மூன் சாம்பரோட மெர்ச்சன்ட் அசோசியேஷனோட இன்சார்ஜா இருக்காரு எனக்கு மட்டும் ஏதாவது ஆனிச்சுன்னா பிளாக் மூன் சாம்பரை சேர்ந்தவங்க உன்ன சும்மா விட மாட்டாங்க அதைக் கேட்ட நம்ம ஹீரோவோ ஆமா இம்பிரியல் சிட்டிலயும் பிளாக் மூன் சாம்பர் இருக்கும்ல இதை நான் எப்படி மறந்து போனேன் சோ பிளாக் மூன் சாம்பர்னு இவங்க எதை சொல்றாங்கன்னா சோ நம்ம ஹீரோ

இப்ப அதுக்கான ஒரு வழி கிடைச்சிருச்சு அடுத்து நம்ம ஹீரோ உள்ள இருக்கிறவங்க எல்லாம் போட்டு சும்மா புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கதற சவுண்ட் எல்லாம் வெளியே நின்னுக்கிட்டு இருக்க நம்ம சியாங் பூவுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்ப நம்ம ஹீரோவும் கதவ திறந்துட்டு வெளியே வர சியாங் பூ உள்ள பாத்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறான் ஏன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்க எவனும் கிளம்ப கூட முடியாத அளவுக்கு எல்லாரையும் போட்டு சும்மா புரட்டி எடுத்திருக்கான் ஏ சியாங் பூ நம்ம எவ்வளவுதான் வீக்கா இருந்தாலும் நம்ம எப்போவும் நம்மளோட கண்ணியத்தையும் தைரியத்தையும் மட்டும் இழந்துடவே கூடாது ஏதோ ஒரு சூழல்ல உன்னோட எதிரி உன்ன விட சக்தி வாய்ந்தவனா இருக்கலாம் அவனுக்கான சரியான ஆப்பு நீ இல்லாம கூட இருக்கலாம் ஆனாலும் உனக்கு அவனை எதிர்த்து போராடுற அளவுக்கான தைரியம் வேணும் அப்படி இல்லனா

செலுத்த முடியும் இவனை பொறுத்த வரைக்கும் அதனால எந்த ஒரு பயனுமே அப்படி சொல்ற கிரேட் கிரேட் வெயின் வெயின் ஆகணும்னா அதுக்கு முதல்ல அவங்களுக்கு இந்த உலகத்தையே ரூல் எம்பரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும் எனக்கு பூவுக்கு அதுல எல்லாம் நினைக்கிறேன் அதனால இவனுக்குள்ள இருக்க அந்த அந்த வெயினால இவனுக்கு இவனுக்கு எந்த ஒரு ஒரு பயனும் பெரிய சுமையா தான் இருக்கும் ஏன்னா இவன் முழுக்க கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ணாலும் இவனால என்ட்ரி பேஸ் பிரேக் த்ரூ பண்ணி அடுத்த பெரியதான் போக முடியாது அதெல்லாம் கொஞ்சம் சோ அடுத்த அந்த அந்த சாம்பர் கடையை தான் காமிக்கிறான் நம்ம ஹீரோ இந்த ஜாஸ்மின் சொன்ன கிறிஸ்டல வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான் அப்ப நம்ம ஹீரோ பாக்க அந்த இடத்தோட கடக்காரர் அங்க வராரு உங்களை ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ கேக்குறான் இந்த பாக்ஸுக்குள்ள இருக்க ஈவில் பிளட் பர்னிங் கிறிஸ்டலோட விலை எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா அதை கேட்டதா அந்த கடக்காரரும் இதுக்குள்ள அந்த கிறிஸ்டல் தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிதான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் கேட்ட அந்த கடக்காரரும் நீங்க உண்மையாவே ரொம்ப திறமை சரிதான் மாஸ்டர் இருந்தாலும் இந்த கிறிஸ்டல் இப்ப ரொம்ப ரேரா தான் கிடைக்குது அதனால இந்த சேம்பர்ஸோட மெம்பர்ஸ்க்கு மட்டும் நா இந்த கிறிஸ்டலை விற்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அப்ப சடனா நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து ஆட்டே போட்டர் வந்த அந்த பேஜ் எடுத்து வெளியே வைக்கிறான். அந்த அந்த கடக்கறர் எடுத்து பார்த்துட்டு மாஸ்டர் நீங்க இதை தரலாமா எடுத்துக்கலாம். நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. திரும்ப நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம அனுப்பி வைக்க. நம்ம ஹீரோ வந்த கிறிஸ்டலை வாங்கிட்டு அந்த கடையில இருந்து வெளியே கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்ப சடனா அவனுக்கு எதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ல காமிச்ச அந்த பொண்ணு அப்படியே நடந்து இருக்கா ரெண்டு பேரும் அப்படியே கிராஸ் ஆகி போக டக்குன்னு நம்ம ஹீரோ நின்னு அவளை அப்படியே திருப்பி பார்த்து சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்த ஜாஸ்மீனும் சமக்கடுபாகுறா. நம்ம ஜாஸ்மீனுக்கு ஆல்ரெடி ஹீரோ ரோஸ்

ஆளுக்கு வேலை தரேன் அதை கேட்டது நம்ம ஹீரோ சொல்றான் இந்த ஆஃபர் உண்மையாவே சூப்பரா தான் இருக்கு ஆனா உனக்குள்ள இருக்க அந்த ஐஸ் பாய்சனை கண்டிப்பா இந்த கிறிஸ்டல பயன்படுத்தி உனால நீக்க முடியாது அதனால இந்த கிறிஸ்டல நீ என்கிட்ட இருந்து வாங்குறதே வேஸ்ட் தான் அதை கேட்டது அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகுறா நான் ஐஸ் பாய்சனால பாதிக்கப்பட்டிருக்கேன் உனக்கு அப்படி தெரியும் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நான் சொல்றது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா நீ சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப சக்தி வாய்ந்த ஐஸ் ஆட்ரிபியூட் கொண்ட ஒரு மிஸ்டிக் பீஸ்ட் கூட சண்டை போட்டுருக்க அந்த பீஸ்ட் சாகுறதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் பாய்சனை அது வெளியே விட்டுருக்கு அந்த பாய்சனால தான் நீ பாதிக்கப்பட்டிருக்கணும் அதே நேரத்தில் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏன்னா இப்பவே ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்கு நம்ம இரவு நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரியே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறத பார்த்த அந்த பொண்ணு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா ஓ நானா என் பேரு சிய நான் இந்த காங்ஃபங் மிஸ்டிக் பேலஸோட ஒரு சாதாரண டிசபிளா இருக்கேன் அப்புறம் எனக்கு இன்னொரு ஐடென்டிட்டியும் இருக்கு அது என்னன்னா நான் ஒரு மிராக்கல் டாக்டர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் நீ அந்த கிறிஸ்டலை என்கிட்ட விப்பியா மாட்டியா அதை கேட்ட நம்ம இரவும் எனக்கு இந்த கிறிஸ்டலை இப்ப விக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்ப நம்ம ஜாஸ்மின் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறா என்னால இதை நம்பவே முடியல நீ உண்மையாவே இங்கிறது போக போறியா அவகிட்ட நீ இன்னும் கொஞ்ச நேரம் பேச போறது

கேக்குற விஷயங்கள உனக்கு விருப்பம் இல்லனா நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சரி நான் என்னோட விஷய கேக்குற என்னோட முதல் விருப்பம் உன் பேர் என்னன்னு சொல்ல என்னோட ஃபர்ஸ்ட் விருப்பம் அந்த அளவுக்குன்னு கஷ்டமானது கிடையாது நான் சொல்ல மாட்டேன் என்ன நான் உன்னோட உயிரையே காப்பாத்த போறேன் ஆனா நீ உன் பேரை கூட என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படினா நான் உன்னை எப்படி சொல்லி கூப்பிடுறது நீ எப்படி வேணாலும் என்ன கூப்பிட்டு அப்பனா சரி இனிமே நான் உன்னை தேவதன் கூப்பிடுறேன் இது உனக்கு ஓகே தானே சரி நான் என்னோட இரண்டாவது விருப்பத்தை கேக்குறேன் உன் முகத்துல இருக்க அந்த மாஸ்க்க கலட்டு நான் உன்னோட ஃபேஸ பாக்கணும் அதுக்கு வாய்ப்பே இல்ல நீ என்ன குணப்படுத்துறதும் கண்டிப்பா அதுக்கான ரிவார்ட்ஸ் நான் உனக்கு தருவேன் அதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒரு சம்மதமும் இருக்காது என்ன நீ சொன்னதை கேட்டது எனக்கு வார்த்தையே வர மாட்டது சரி அப்பனா நான் உங்ககிட்ட கேட்ட என்னோட ரெண்டாவது விருப்பத்தை நான் மாத்திக்கிறேன் நான் உன்னோட உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறத்துல இருந்து நீ மறைமுகமா எனக்கு பாதுகாப்பு தரணும் நீ இதுக்கு ஒத்துக்கிறியா நான் ஒத்துக்கிறேன் அப்பனா சரி இது ஒரு நல்ல டீல் அப்புறம் என்னோட மூணாவது விருப்பம் என்னன்னா நான் இன்னும் என்ன கேக்குறதுன்னு முடிவு பண்ணல நம்ம அதை பத்தி அப்புறம் பேசுவோம் முதல்ல உன்னோட பாய்சனை ரிமூவ் பண்ணுவோம் சரி முதல்ல உன்னோட கைய கொடு அதை கெட்டத அவ சொல்றா நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஆணையும் என்னோட உடம்பத்தோட நான் அனுமதிச்சது கிடையாது ஏமா நான் ஒரு டாக்டர் உன் கையை பிடிச்சாதான் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் உன் பல்சை நல்லா ஃபீல் பண்ண முடியும் உன் கையை தொடாம நான் எப்படி உன்னோட பல்சை செக் பண்ணுறது அதை கேட்டால் அவளும் அவளோட கையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா நம்ம ஹீரோவை அவளோட பல்சை செக் பண்ணி அவளுக்கு என்ன நடந்துருக்குன்னு பார்க்கறான் பார்த்தா நம்ம ஹீரோ அவகிட்ட சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு பெரிய ஐஸ் மிஸ்டிக் பீஸ்ட் கூட சண்டை போட்டிருக்கா அதுதான் அவளை பாய்சன் பண்ணியிருக்கு அதெல்லாம் பார்த்தது நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்காக அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னாச்சு நீ கொண்ட அந்த விஷத்தன்மை வாய்ந்த ஐஸ் ஆட்ரிபியூட் கொண்ட பீஸ்ட் அதை சாகிறதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் பாய்சனால ஒன்று அட்டாக் பண்ணியிருக்கு இப்போ அந்த பீஸ்டோட ட்ரேஸ் உன்னோட கான்சியஸ் குள்ளே இருக்கு இப்போ அது உன்னோட மிஸ்டிக் தேவையே இல்ல ஒரு பாய்சன் ஸ்பிரிட்டா உருவாகி இருக்கு அப்படின்னா இப்போ இது பாய்சன் நிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒண்ணு சுலபமா இருக்க போறது கிடையாது எதுனால ஏன்னா உன்னோட மிஸ்டிக் வெயில உருவாகி அந்த ஸ்பிரிட்டுக்கு அதுக்குன்னு தனி கான்சியஸ்னஸ் இருக்கு அது உன்னோட மேஜிக் பவர்ஸ் அப்சர்வ் பண்றதுக்காக அது உன்னோட மிஸ்டிக் வெயில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம அந்த ஸ்பிரிட்டை எப்படியாவது உன் உடம்புல இருந்து வெளியே எடுத்தாகணும் ஆனா இதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்றோம் அப்படிங்கறதுனால உன்னோட மிஸ்டிக் வெயில பர்மனண்டா டேமேஜ் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு இது ரொம்பவும் சிக்கலான ஒரு விஷயம் அப்ப அவ கேக்குறா ஹே உன்னால இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவா அவளோட கண்களை பாக்குறான் சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டக்குன்னு அவனோட ஃபீனிக்ஸோட ஃபைரை வெளியே கொண்டு வர அதை பார்த்து அவளும் என்னது ஃபீனிக்ஸ் ஃப்ளேமா அப்படின்னா நீ ஃபீனிக்ஸ் டிவைன் டிரைப்பஸ் இருந்தவனா ஹே தேவதையே ஃபீனிக்ஸோட ஃப்ளேம் ஒன்று ஃபீனிக்ஸ் டிவைன் ட்ரைப்பஸ் இந்த உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது இதை பத்தி நீ இப்ப கவலைப்பட உன்னோட முழு ஒத்துழைப்பையும் என்கிட்ட குடு கண்டிப்பா நாம அந்த ஸ்பிரிட்டை உன்னோட மிஸ்டிக் பைனுக்கு எந்த ஒரு ஆபத்து வராம வெளிய எடுப்போம் சோ இதோட இந்த எபிசோட் முடிது நண்பா அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் சும்மா வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்ச நாளா எனக்கு கொஞ்சம் த்ரௌட் பைன் அப்படிங்கறதுனால என்னால சவுண்ட் ஆதான் அளவுக்கு பேச சோ அது குணமாக வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி நாளைக்கு உங்களுக்கு வந்து பாக்குறேன் தேங்க்யூ